இப்போ நாம் பார்க்க போகிறது காசியில் இருக்கிற ஒரு சக்தி பீடம். சதிதேவியோட உடம்புலிருந்து அறுபட்ட இரு தனங்களும் இந்த காசியில் வந்து விழுந்தது. இது 5 கிலோமீட்டர் இடைவெளியில் 2 தனங்களும் விழுந்தது. அது ரெண்டுமே பாலாராக ஓடி 2 நதியாக மாறினதாக சொல்கிறாங்க. ஒன்று வடக்கு காசியோட வடக்கு எல்லையும், இன்னொன்று வந்து காசியோட தெற்கு எல்லையிலையும் இருக்குது. வடக்கு திசையிலிருந்து மேற்கு கிழக்காக பாயிற வருணா நதியும், தெற்கு திசையில் மேற்கிலிருந்து கிழக்காக பாடுற அசி நதியும் தான் இந்த 2 சக்தி பீடங்கள். அந்த 2 நதியுமே பின்னாடி இணைஞ்சு வாரணாசின்னு பேர் வந்துச்சு. இந்த தெற்கில் இருக்கிற அசி நதி கரையில் தக்ஷிண சாரநாத் அப்படிங்கிற கோயிலும், வடக்கில் வருணா நதி கரையில் உத்தர சாரநாத் அப்படிங்கிற கோயிலும் இருக்குது. இந்த 2 தான் உபசக்தி பீடங்கள். இந்த 2 சக்தி பீடங்களும் சக்தியை வழிபடுறவங்களுக்கு, அதாவது தக்ஷிண மார்க்கத்துலேயும் உத்தர மார்க்கத்துலேயும் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. இப்படி ஒரு குறிப்பு இருந்தாலும் பஞ்சாப் ஜலந்தரில் சதிதேவியை இடது ஸ்தானமும், நாக்பூர் ராம்கிரி குன்றுல வலது ஸ்தானமும் விழுந்ததாக வேறு சில புராணங்கள்லாம் சொல்லுது. ஆனால் சதிதேவியோட காது குண்டலங்கள், அதாவது காதணி விழுந்த இடம் இதுதான் அப்படிங்கிறது எல்லாத்தோட ஒருமித்த கருத்தாகவும் இருக்குது. அந்த இடம் வந்து மணிகர்ணிகா காட் பக்கத்தில் இருக்கிற விஷாலாட்சி ஆலயம். இந்த மணிகர்ணிகா படித்துறைய சக்கர புஷ்கரணி அப்படின்னு சொல்லுவாங்க. காசியோட மிகப்பெரிய மயானமும் இந்த மணிகர்ணிகா காட் படித்துறை தான். இந்த மணிகர்ணிகா காட் படித்துறைக்கு பக்கத்தில் தான் விஷாலாட்சி ஆலயமும் இருக்குது. இந்த விஷாலாட்சி ஆலயம் வந்து நம்ம தமிழ்நாடு தென்னிந்திய கட்டடக்கலை அமைப்பில் அமைஞ்சிருக்கு. இது நாட்டுக்கோட்டை நகரத்தார் தான் பாதுகாத்து வந்துட்டுருக்காங்க. இந்த விஷாலாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே சிவலிங்கம், பழனி முருகன், விநாயகர், நவகிரகங்கள், சண்டிகேஸ்வரர்களுக்கெல்லாம் தனித்தனி சந்நிதியெல்லாம் இருக்குது. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இந்த கோயிலில் பொறுப்பேற்று சிறப்பாக செயல்படுத்திட்டு வந்துட்டுருக்குறாங்க. சமஸ்கிருத அக்ஷரமான ஆ தோன்றிய இடமும் இது தான். காசிநகரோட 4 எல்லையிலுமே இந்த 4 ஆ தேவதைகள் வந்து இருக்கிறதா சொல்லுவாங்க. இங்கே இந்த மந்திரத்தை, அதாவது சக்தி மந்திரத்தை இங்கே காசியில் உச்சரிக்கிற மந்திரங்கள் வந்து சித்தியளிப்பதாகவும் கூறப்பட்டிருக்கு. சப்தகோடி மந்திரங்களும், 4 வேதங்களும், 28 ஆகமங்களும், 96 தத்துவங்களும், 64 கலைகளும் இங்கே ரட்சிக்கப்படுதா. சிவபெருமானாலும் பார்வதி தேவியாலையும் ரட்சிக்கப்படுதா எழுதப்பட்டிருக்கு. திருஸ்தவி புராணம், சேது புராணம், ஹிருதய கல்பதுரு புராணம், ஸ்கந்த புராணம், அதுவும் இல்லாமல் காசிகண்டத்துலேயும் மத்ஸ்ய புராணம், லிங்க புராணம், இது எல்லாத்துலேயுமே இந்த வாரணாசி சக்தி பீடத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு. தலமகிமை, மூர்த்தி மகிமை, தீர்த்த மகிமை, இந்த 3 சேர்ந்திருக்கிற இந்த காசி மண்டலத்தில் இந்த விஷாலாட்சி தேவி நாம்பளும் வழிபடுவோம். ஏற்கனவே காசி விஸ்வநாதரை பற்றியும் விஷாலாட்சி அன்னையை பற்றியும் பார்த்தோம். இப்போ பார்க்குறது வந்து கங்கை கரையில் நடக்கிற கங்கா ஆரத்தி அல்லது சப்தரிஷி பூஜைன்னு சொல்லுவாங்க. இது தசாமாக அஸ்வமேத காட்டில் நடக்கும், அதாவது தசா அஸ்வமேத படித்துறையில் நடக்கிற பூஜை. இது 7 பண்டிதர்கள் வந்து இந்த பூஜையை பண்ணுவாங்க. கங்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஆரத்தி நடக்கும். குளிர்காலங்களில் சாயந்தரம் 6 to 6:30 வரைக்கும், வெயில் காலங்களில் வந்து 7 to 7:30 வரைக்கும் இந்த ஆரத்தி நடக்கும். இது வந்து சிவன் வந்து இந்த வழிபாடு முறைகளை சொல்லித்தந்ததாகவும், அது அப்படியே வழி வழியாக தொடர்ந்து நடைபெறதாகவும் சொல்லுவாங்க. தோராயமாக இது 800 வருஷமாக நடக்கிறதாகவும் இங்கே இருக்கிறவங்கள்லாம் இதை பற்றி சொல்கிறாங்க. படகுகளில் நம்ம முன்பதிவு பண்ணிட்டோம்னா, படகுகள்லேருந்து, அதாவது கங்கையில் படகுகளில் பயணித்தபடி நம்ம இந்த ஆரத்தியை கண்டுகளிக்கலாம்.
இப்போ நம்ம பார்க்குறது காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற அன்னபூர்ணி தேவி. காசினாவே நமக்கு ஞாபகம் வருது கங்கை நதி, விஸ்வநாதர் ஆலயம், விசாலாட்சி அன்னை, அன்னபூர்ணா தேவி, காலபைரவர், அந்த மாதிரி புகழ்பெற்ற இந்த அன்னபூர்ணா தேவியை இப்போ பார்க்கலாம். பிரம்மனோட கர்வத்தை ஒழிக்கிறதுக்காக சிவபெருமான் அவருடைய ஒரு தலையை கொய்ததுனால அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்ததாக ஒரு புராண கதை இருக்குது. அதாவது பிராமணனை கொன்றதுனால அந்த பாவம் சிவனுக்கு வந்ததுனால அந்த பிரம்மனோட ஒரு தலை சிவனோட கையிலேயே ஒட்டிக்கிச்சு. அந்த தலையோ அந்த மண்டையோட்டையோடவே சிவன் வந்து உலகெங்கும் சுற்றி திரிஞ்சார். அப்போது இந்த அன்னபூர்ணா தேவி வந்து அந்த மண்டையோட்டுக்குள்ள அதாவது அன்னத்தை கொடுத்தோடனையுமே சிவன் கையில் இருந்த அந்த மண்டையோடு கீழே விழுந்ததாகவும் அது நடந்த இடம் இந்த காசியும் சொல்லுவாங்க. கடும் பஞ்சங்காலங்களில் அன்னபூர்ணா தேவியை தங்க பாத்திரத்தில் கொடுத்த உணவுவாக இந்த பஞ்சம் போக்குனதுனாலும் உலகம் பூராவும் பசிப்பிணியில் இருக்கிறவங்களுக்கு அருள்பவள் இந்த அன்னபூர்ணா தேவியாகவும் வழிபடப்படுறது. ஆதிசங்கரர் இந்த அன்னையை வழிபட்டு அன்னபூர்ணா அஷ்டகம் எழுதியிருக்காரு. அதே மாதிரி சங்கீத மும்மூர்த்திகளில் முத்துசாமி தீட்சிதர் இந்த அன்னையை ரொம்ப வழிபட்டுருக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர்த்துக்கும் இங்கே அன்னதானம் நடக்கும். தோராயமாக 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே இந்த அன்னதானம் நடக்கும். காசியில் முக்கியமாக வழிபட வேண்டியவர் இந்த காசி பைரவர் தான், காலபைரவர் ஆலயம் இது. காசிக்கு காவல் தெய்வமாக விளங்குகிற இந்த காலபைரவர் கோயில் தான் மணிகர்ணிகா பீடத்தில் இருக்கிற விசாலாட்சி அன்னைக்கும் காவல் தெய்வம். எல்லா சக்தி பீடங்கள்லேயும் ஒரு பைரவர் ஆலயமோ வீரபத்ரர் ஆலயமோ இருக்கும். இந்த சக்தி பீடத்துக்குரிய காவல் தெய்வம் பைரவர் இவர் தான். உலகத்தில் இருக்கிற எல்லா பைரவர் ஆலயங்களுக்கும் முக்கியமான பைரவர் ஆலயம் இந்த காசியில் இருக்கிற காலபைரவர் ஆலயம் தான். காசியிலேயே 2-3 முக்கியமான காலபைரவர் ஆலயம் இருக்குது. பிரதானமான இந்த காலபைரவர் ஆலயம் எதுன்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க. இங்கே வந்து கருப்பு கயிறு வந்து பிரசாதமாக வழங்கப்படுது. யோக மார்க்கத்தில் காலத்தை கடந்து நிற்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிற